டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி ஒரு ஓவல் போடுறோம். நல்லா கவனிச்சு பாருங்கள், லைட்டாக தான் போடுறோம். அதுக்கடுத்தால் இப்படி போட்டு இங்கே ஒரு ஓவல் போடுறோம், ஆப்போசிட் விங்ஸில் போட்டோமா. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த பக்கம் காது வர்றதுக்காண்டி இங்கே ஒரு லைன் செலுத்தி அதை இங்கேருந்து மேலே இழுங்க, இழுத்தினே ஒரு லைன்ஸு. அப்புறம் பாருங்கள், இதே அதே மாதிரி தான் இங்கே ஒரு கோடு, அதுக்கப்புறம் இந்த லைன்ஸு அப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா, வந்த உடனே என்ன பண்ணுறேங்க, நெக்ஸ்ட்டு வந்து இந்த இந்த ஆர்ச்சில் ஒரு லைன் கொடுக்குறீங்க, இந்த ஆர்ச்சில் இப்படி ஒரு லைன் கொடுக்குறீங்க, இந்த ஆர்ச்சில் ஒரு லைனு. இப்போ எப்படி ஆச்சு, மூணு மாதிரி ஆகிட்டாது. அப்புறம் வந்து இந்த இடத்துல கரெக்டாக ஒரு முக்கோணம் வரைகிறீங்க, வரைஞ்சிட்டு அதை இப்படி பண்ணுங்கள். ஓகேவா, அதுக்கு பிறகு பாருங்கள், இந்த விங்ஸில் இருந்து இந்த பெண்டுக்கு அப்படியே ஒரு லைன் எடுக்குறீங்க. அப்போ எடுத்துகிட்டு இதை என்ன பண்ணணும், டூ லைன்ஸாக போடணும். டூ லைன்ஸாக போட்டால் தான் அந்த உதடுகள் நாயினுடைய உதடு, இந்த பாருங்கள் இப்படி வந்து இப்படி போட்டு இப்படி போடணும். வந்துட்டிங்களா, இதை வந்த உடனே இதை அழகாக அப்படி திருப்பிட்டு அந்த நாய்க்கு முன்னால் முடி இருக்குமே அந்த மாதிரி முடி பண்ணுறீங்க. பார்த்தீங்களா, இப்போ ஓரளவுக்கு நாயினுடைய வாய் ஷேப்பு எல்லாம் வந்துட்டு. ஓகேவா, அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கண், அதை ஒன்று பாருங்கள், பெருசாக போடுற ஒன்று, ஒரு லைன் பெருசாக போட்டுக்கிட்டு அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஓவல் போட்டோமா, அதுக்குள்ளே ஒரு சின்ன ஓவல் போட்டோம். என்ன அர்த்தம் இருப்பாங்க, இது சின்ன கண், அதாவது அது என்னென்னு வரைஞ்சால் தான் உங்களுக்கு தெரியும், அந்த கண் வரைஞ்சிட்டேன். ஓகேவா, சரி. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த மேலோட வந்து அப்படியே எடுத்துகிட்டு போகிறேன், எடுத்துகிட்டு போய் அழகாக விஸ்டைலாக மேலே ரெண்டு முடி இருக்கிற மாதிரி வரைஞ்சி அப்படியே எடுக்கிறேன். எடுத்துட்டேன்னா ஓகேவா, காது அதை என்ன பண்ணுறேன், இப்படி எடுத்து இப்படி வந்து இப்படி பண்ணுறோம் காதை. ஓகேவா, அதே மாதிரி இது இந்த காதும் அப்படி தான் எடுத்து இப்படி வரையிறோம். ஓகே, அடுத்த நெக்ஸ்ட்டு பாருங்கள், கண் இம்பார்ட்டன்ட், இம்பார்ட்டன்ட் நல்லா பாருங்கள். கண்ணை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், பல தடவை சொல்லிட்டுருக்கேன், நல்லா நோட் பண்ணி பாருங்கள். கண் அப்படியே வரைஞ்சிட்டோம். ஓகேவா, இந்த கண்ணை அப்படியே வரைஞ்சிட்டு இதை வந்து கண் வரைஞ்சிட்டோம், கருவெளி அது வந்து அழகாக வந்துட்டோம். ஓகேவா, மேலே ரெண்டு கோடு ஸ்டைலாக இருக்க மாதிரி. ஓகேவா, இந்த பிளாக்கை கருப்பாக்கிடுறோம், இந்த இதை மூஞ்சி ரெடி பண்ணிட்டோம். இதுதான் ட்ராயிங் ஸ்கெட்சு பண்ணுறதுக்கு நம்ம லெவலு. இதுக்கு அடுத்தது நம்ம வந்து எப்படி கலர் பண்ணலாம் அப்படின்றத அடுத்த கிளாஸில் நான் வந்து அடுத்த ஒரு செகண்டில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு இது நாக்கு, இப்போ எல்லாத்தையும் லைனில் அழகாக பண்ணிட்டோம். ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.